அதான் நான் இந்த சீரீஸ் பேசும்போது சொன்னேன், தாயின் கருவில் உருவாக்கு முன்பாகவே நான் உன்னை அறிந்தேன். இதெல்லாம் பற்றி நம்ம படித்தோம். கடவுள் கற்பத்தில் இருக்கும்போது என் கருவை உடைய கண்கள் கண்டதே அப்படின்லாம் போட்டுருக்குது பாருங்க. அதனால நீங்கள் ஏதோ அந்த பிறப்பு ஏதோ ஏதோ என்ன பிறப்புங்க, மனுஷ பிறப்பு சிலருங்க பாருங்களா, எப்பவுமே திட்டிகிட்டே இருப்பாங்க. இது இது இருக்க பிறப்புலேயே ரொம்ப மோசமான பிறப்பு போல, மனுஷ ஜென்மம் என்ன ஜென்மமோ இப்படியே திட்டிகிட்டு இருப்பாங்க. அப்படி திட்டுறதுக்கு அவங்க அப்படி யோசிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கடவுளுடைய நோக்கம் தெரியல பாருங்க. தேவனுடைய காரியங்களும் வழிகளும் அவங்களுக்கு புரியலை. இல்லை இல்லை, இந்த பிறப்பையும் இந்த மனித வாழ்வையும் தேவன் ரொம்ப அர்த்தமுள்ளதாக பார்க்கிறார். அவர் தெரியலன்னா எல்லாமே பிரசங்கி மாதிரி சொல்ல வேண்டியதான், மாயை மாயை எல்லாம் மாயை. பைபிள் இருக்குதுயா எல்லாமே மாயை அப்படிங்காங்க. ஆமாம், கமலஹாசன் கூட தான் வாழ்வே மாயங்கிறாரு. அப்போ பைபிளும் கமலும் ஒன்றா என்னங்க? மாயை என்று சொல்வதற்கு பைபிள் தரப்படவில்லை. மாயையான இந்த வாழ்வை அர்த்தமுள்ளதாக்க இயேசு வந்தார் என்று சொல்வதற்கு தான் பைபிள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அது மாயை போல உங்கள் அனுபவத்தில் இருக்கலாம், ஆனால் இயேசு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கைக்குள் வருவார் என்றால் அந்த மாயையான வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக மாறுகிறது. ஆமென். சூரியனுக்கு கீழே S-U-N, sun, இதுக்கு கீழே எல்லாம் மாயை. S-O-N, sun, அந்த சன்னுக்கு கீழே எல்லாமே அர்த்தமுள்ளதாக இருக்கிறது. ஆமென். நீங்கள் இதுக்கு கீழே பார்க்குறீங்களா அவருக்கு கீழே பார்க்குறீங்களாங்கிறது தான் மேட்ரு. சூரியனுக்கு கீழே தான் மாயை, உங்களை தான் அதுக்கு மேலே தூக்கி வச்சு இப்போ பாரு அப்படிங்கிறாரு. இப்போ ரொம்ப அர்த்தமுள்ளதாக இருக்கிறது, இப்போ ரொம்ப மேன்மை உள்ளதாக இருக்கிறது, இப்போ ரொம்ப முக்கியமானதாக அது இருக்கிறது. ஆமென். சூரியனு கீழே மாயை. ஐயா, நீங்கள் உன்னதத்தில் அவரோடு உட்கார்ந்துருக்கீங்க, சூரியனு கீழே இல்லை. இப்போ பாருங்க வாழ்க்கையை, இப்போ ரொம்ப அர்த்தமுள்ளதாக இருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், தேவன் என் வாழ்வில் வரும் பொழுது என் வாழ்வு அர்த்தம் பெறுகிறது. உங்கள் திருமணம் நன்றாக இருக்கும், உங்கள் தொழில் அர்த்தமுள்ளதாக இருக்கும், உங்கள் அன்றாட வாழ்க்கை ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்குங்க. கத்தரி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வாழ்க்கையில் என்னத்தை தின்னுட்டு தின்னுட்டு உட்கார்ந்தாலும் அது அர்த்தம் அங்கே வரவே வராது. அதிகாலையிலிருந்து நேரப்பட வேலையில் தரித்து வருத்தத்தின் அப்பத்தை புசிப்பது விருதா என்று வேதம் சொல்கிறது. வெறும் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, காலையில் திங்குது, மத்தியானம் திங்குது, ராத்திரி திங்கிறது, என்னத்தை தான் தின்னாலும் மனசு வெறுமையாகவே இருக்கிறது. ஏனென்றால் உங்கள் வாழ்வை அர்த்தப்படுத்துகிறவர் தேவனாகிய கர்த்தர். ஆமென். அவரிடத்துல நீங்கள் வந்து அவரை சிந்தித்து அவருடைய வழியில நீங்க பாத்தீங்கன்னா மட்டும்தான் இந்த வாழ்க்கை ரொம்ப அர்த்தமுள்ளதாக உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஆமென். பிரைஸ் காட். இப்ப கவுனிங்க, இப்ப மனுஷன் வந்துட்டான், வந்த உடனே என்ன பண்றாரு பாருங்க. 16-15 வசனம் பாருங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஒரு கம்பெனி ஒன்று ரெடி பண்ணி அந்த கம்பெனியில் தம் பையனை கொண்டு போய் சேர்க்குற மாதிரி தோட்டத்தை இது பண்ணி அதை பண்படுத்தவும் காக்கவும் அது பொறுப்பாளராக ஆதாம் நியமிக்கப்படுகிறான். ஆமென். தேவனாகிய கர்த்தரே கொண்டு போய் என்ன பண்ணுறாரு, மனுஷனை வைக்கிறார். என்ன செய்கிறதுக்கு? பண்படுத்தவும் காக்கவும். எல்லாம் சொல்லுங்கள், பண்படுத்த காக்க. அது எப்படி சொல்கிறது, பண்படுத்துதல் அல்லது காத்தல்? ஒன்று வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது, இன்னொன்று வந்து இந்த பண்படுத்துதல் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா கல்டிவேட். ஆங்கிலத்தில் போய் வாசித்தீங்கன்னா இந்த பண்படுத்துதல் அப்படிங்கிறதுக்கான ஆங்கிலத்தில் எப்படி போட்டிருக்காங்கன்னா கல்டிவேஷன், கல்டிவேட். கல்டிவேட்னா என்ன? புதைந்து கிடக்கிற ஒன்றை தோண்டி வெளியே எடு, அதுதான் கல்டிவேஷன். அப்படின்னா என்ன, கடவுள் சொல்கிறாரு நான் எல்லாத்தையும் வச்சிருக்கிறேன், நோண்டி வெளியில் எடு அப்படிங்கிறாரு, தோண்டி வெளியில் கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், எல்லாம் இருக்குது. இப்போ இந்த